ക്ഷീം തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗ്ഗരദുണ്ഡായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ. ഓം ആദിത്യായഷ സോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ കേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது விகாரி வருடம் ஆனி மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதசி. அதிகாலை 4:16 பின்பு சதுர்சசி. நட்சத்திரம் ரோகிணி. காலை 9:11 பின்பு மிருகசீரிஷம். நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை. யம பய போக்கும் சிவ பெருமானுக்கு உண்டான சிவராத்திரியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். ஏற்ற தாழ்வுகளை எதிர்கொள்ள தெரிந்த மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனத்தையும் சினத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பிக்குது. ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் அல்லது பிதாவலி உறவுகள் மூலமாக சந்தோஷமும் வரவுகளும் அதிகரிக்கும். அதே சனி பகவானோடு கேது பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால சில நேரங்களில் கவனமாகவும் இன்னும் சில நேரங்களில் மௌனமாகவும் இன்னும் சில நேரங்களில் பணிவாகவும் ஒரு சில நேரங்களில் துணிவாகவும் செயல்படுவது நல்லது. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால படிப்பு இருந்தாலும் பட்டம் இருந்தாலும் பக்குவத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 8 அம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK. நிலையிலும் தன்னிலை மாறாத ரிஷப ராசியை சார்ந்த வாக்கியவான்களுக்கு பூமியும் நிலமும் வாங்கக்கூடிய பூரிப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானாதிபதியாக, அதாவது சத்துரு ஸ்தானாதிபதியாகவும் ஜென்ம ராசி அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மிதுன ராசியில் இருக்கிறதுனால மிதுன சுக்கரன் மிகையான லாபம் அப்படிங்கிற அளவுக்கு எந்த காரியத்தை தொட்டாலும் அந்த காரியத்தில் நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்க முடியும். மாணவர்களுக்கு மன பயம் விலகி மனோதைரியம் அதிகரிக்கும். பெண்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தவறான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆனந்த பெருமாள், அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GI. மற்றவர்களின் தேவையை உணர்ந்து உதவ தெரிந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேசமும் பாசமும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6 இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால அற்புதமான மேன்மைகளை சந்திக்க முடியும். குடும்ப உறவுகளிடையே நல்லதொரு வரவுகளும் மன நேசமும் மன சந்தோஷமும் அதிகரிக்கும். சொந்த பந்தங்கள், அண்ணன் தம்பிகள், பங்காளி உறவுகள், மாம மச்சன சம்பந்தப்பட்ட அந்த மன மகிழ்ச்சியான தருணங்கள் இதையெல்லாம் இன்றைய நாளில் உணர முடியும், சந்திக்கவும் முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சண்டையே இல்லாத சமாதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அர்த்தநாரி அம்மன், அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CM. இதமாகவும் பதமாகவும் பேச தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வல்லமையும் வாய்ப்புகளும் நிறைந்த நல்ல நாள்.
ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று பஞ்சமஸ்தானத்துல குரு பகவானும் இருக்கிறதுனால அற்புதமான சிறப்புகளை நிச்சயமாக சந்திக்க முடியும். அடுத்தடுத்த மேன்மைகளை நாள் முழுவதும் நீங்கள் சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் நிலுவையில் இருந்த பணம் இன்றைய நாளில் வந்து சேரும். ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பாதிப்பே இல்லாத சேமிப்பை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கைலாசநாத பெருமாள். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SM. அயராத உழைப்பும் தளராத நம்பிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கள்ளம் இல்லாத உள்ளங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவான் அந்த சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், அரசியல் ஆசைகள் நிறைவேறும். ஒரு சில பேருக்கு அரசியலில் அடிமட்ட தொண்டனாக இருந்தால் கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மதி யூகத்தோடும் மனோபலத்தோடும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பார்த்தசாரதி பெருமாள். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK. உத்தியோகத்தையும் குடும்பத்தையும் உண்மையாக நேசிக்க தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நியாயமான பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் உச்சம் பெற்று ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் அமர்ந்து லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி இருக்கிறதுனால கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை ஏற்படும். கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். கடல் கடந்த பயணங்களில் இதுநாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நினைத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அழகு நாச்சியம்மன், அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BR. பொறுப்பு பதவியும் சிறப்பு தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி தனகாரகன் குரு பகவான் தனஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு மனோபலமும் மன ஒரு அமைதியும் இன்றைய நாளில் மிகுதியாகும். அதாவது கூட பணிபுரிகிறவங்க கடந்த காலத்தில் இணக்கம் இல்லாமல் இருந்தால் கூட இன்றைய நாளில் இணக்கத்தோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய பக்குவமான சூழ்நிலைகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால காரசார விவாதங்களையும் கடன் வாங்கும் எண்ணங்களையும் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிர்ஷ்ட தேவதை, அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WI. கட்டிடத் துறையில் சட்டென உயரக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தயக்கமும் தடுமாற்றமும் விலகக்கூடிய நல்ல நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாளாகவே சொந்த வீடு வாங்கணுங்கிற ஆசை இன்றைய நாளில் பலிதமாகும். அதே சமயம் கட்டிட சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய தருணங்கள் உருவாகும். கலைத்துறையை நேசித்து கன நேரமும் முயற்சித்த அத்துணை பேருக்கும் இன்றைய நாளில் நல்லதொரு மனோ திருப்தி, நல்லதொரு வருமானம், திடீர் பிரபல்யம் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால புகை நுழைய முடியாத இடத்திலும் பகை நுழையும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வம்சகுல தேவதை, அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XM.
வழிகாட்டியாய் திகழ்வதில் வல்லவராகிய தனுசு ராசிய சார்ந்த பாக்கியவான்களுக்கு சங்கடங்கள் விலகி சந்தோஷம் மிகுதியாக கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல அங்காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கஷ்டங்கள் விலகி அதிர்ஷ்டங்கள் அலைமோதும். அதே செவ்வாய் பகவானோடு புதன் பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால பெண்கள் சார்ந்த தொழில் நிறுவனங்களுக்கு பெரும் வருமானமும் பெரிய மதிப்பும் இன்றைய நாள் உருவாகும். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காரியம் சாதிப்பதில் வீரியத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திதி தேவதை. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XM. தீர்க்கமான சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசிய சார்ந்த பாக்கியவான்களுக்கு பகை விலகி தொகை சேரக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி 11 இடத்துல குரு பகவான், அதாவது லாபஸ்தானத்தில் குரு பகவானும் சப்தமஸ்தானத்தில் புதன் பகவானும் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும். அதே புதன் பகவானோடு செவ்வாய் பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். ஏற்கனவே கூட்டு தொழிலில் உள்ளவங்க தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவத்தை உணர முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால செவ்வாழை பழமும் மண்பான சோறும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளி துர்கா தேவி. அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OK. புயல் வேகமும் செயல் வேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசிய சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீய எண்ணங்கள் விலகி தூய எண்ணங்கள் துளிர்விடக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ஆடம்பரத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். உப்புக்காகாத நட்புகள் தானாகவே வெளியேறக்கூடிய விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வீண் வம்பு வழக்குகளில் இருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாகும். உண்மையாலுமே நமக்கு உலகம் என்ன என்ற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய தருணங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண் வலி பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருட்ச தேவதை. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் வெளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. வினோதமான காரியங்களை வெற்றிகரமாக செய்து காட்டக்கூடிய மீன ராசிய சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையான தொழில் வாய்ப்புகள் உருவாகும். ஏற்கனவே தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றுமதிக்கான சூழ்நிலைகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு மனோபயம் இல்லாத கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். மாணவிகளுக்கு பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈர்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நிலம் வாங்கும் ஆசையை நிச்சயப்படுத்தி கொள்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பஞ்சமுக ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XM. ஓம் வினயான் விதாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் வினயான் விதாய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, நீங்கள் எந்த தேதியில் ராசியில் லக்னத்தில் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு நல்ல நேரமும் நன்மையான காலமும் நிச்சயமாக வரும். அதுவரையில் உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.